Hi everyone, I am Dr. Satish. In our 12th standard mathematics, 2.8 is the third problem. Simple problem is direct proof. Let z equal to sin pi by 10 plus I cos pi by 10. Now, z bar. Z bar is 1 by z. This is equal to minus. Sin pi by 10 minus I cos pi by 10. That's the solution. சரியா சரி இப்போ இந்த விஷயம் அப்படி இருக்கட்டும் சரி இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்து இதை ப்ரூவ் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இங்கே சின்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா மாடி சர்ட் ஈக்குவல் டு ஒன் அதே ஆகுதுல இருக்கு சரியா இப்போ ஃப்ரம் ஒன் வான் ஃப்ரம் ஒன் வந்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க என்ன வருது ஸோ ஒன் பிளஸ் இதுக்கு வந்து இசட் பேர் இங்கே ஒன் பிளஸ் இதுக்கு பேர் வந்து ஒன் பை இசட்டு ஹோல் பவர் டென்னு வரும் சரியா ஸோ இதான் விஷயம் இதை ரெடியூஸ் பண்ணுங்க பாருங்களா இப்போ என்ன வருது பாருங்க 1 plus z divided by z plus 1 divided by z whole power 10 in over. அப்ப உங்களுக்கு என்ன இது இது கேன்சல் ஆகும் அப்ப 1 by 1 by z வந்து மேல போய்டும் ஆன்சர் வந்து என்னன்னா z power 10 in over. z னா நீங்க என்ன எடுத்துக்கிங்களோ அதான் இதனுடைய ஆன்சர் ஆகும் z னா என்ன எடுத்துக்கிங்க இந்த இருக்கு பாத்தீங்களா sin pi by 10 plus i cos pi by 10 ஸோ ஹோல் பவர் உங்களுக்கு என்ன வந்துடும் டென்னு வந்துடும் சரியா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஐயை காமனாக வெளியில் எடுத்துருங்க அப்போ ஐயை ஏன் காமன் எடுத்துன்னா டி மோவர்ஸ் இடத்துல காசு தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்போ ஐயை வெளியில் எடுத்துனேன்னா ஐ பவர் டென்னு வெளியே வரும் வந்துட்டு தான் ஐயை வெளியே எடுத்திங்கன்னா இங்கே பவர் டென்னோட சேர்த்து வந்துடும் அப்போ இது ஃபர்ஸ்ட் வந்துடும் என்ன வந்துடும் காசு ஃபைவ் பை டென்னு வரும் இங்கே ஐயே இல்லை சரியா அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஐயை மல்டிபிள் பண்ணி ஒரு ஐயை டிவைட் பண்ணிருப்போம் ஐயை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறப்போ மல்டிபிள் பண்ணது வெளியில் வந்துடும் சரியா இங்கே வந்துருச்சு அப்போ டிவைட் பண்ணது இருக்கும் டிவைட் பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் ஒன் பை ஐ சைன்னு என்ன வந்துடும் ஃபைவ் பை டென்னுன்னு வரும் சரியா இதான் விஷயம் ஸோ இப்போ இவங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் இப்போ இதை இங்கே வந்து பவரில் டென்னு இருக்குது அது யாவது இருக்கும் சரி இப்போ இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஐ இருக்கு இல்லையா இந்த ஐக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காஞ்சிகேட் இருக்கணும் ஐ பை ஐ அப்போ என்ன வரும்னா ஐயும் அப்படியே வந்துடுவோம் ஐயின் ஐ என்ன வரும் ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒன் அப்போ இதோட ஆன்சர் என்ன வந்துட்டா மைனஸ் ஐ சொன்னது நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும் ஒன் பை ஐ இருந்துச்சு காஞ்சிகேட் எடுங்க ஐ பை ஐ மேலே இருக்க நியூமரேட்டர் ஐயா இருந்தா இருக்கு டினாமினேட்டர் ஐ ஸ்கொயர்டு ஐ ஸ்கொயர்டோட வேல்யூ மைனஸ் ஒன் அதனால மைனஸ் சொல்றது கரெக்டாக ரீச் ஆகிருக்கணும் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ பவர் டென் ஐ பவர் ஃபோர் ஒன்று ஐ பவர் எயிட் ஒன்று அப்போ மிச்சம் இருக்கிறது ஐ ஸ்கொயர்டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன்று அதனால மைனஸ் ஒன்று இங்கே நிறைய ஸ்டெப் இருந்தீங்கன்னா சம்மு ரொம்ப பெருசாகவும் கஷ்டமாகிடும் ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக சேர்க்கறதுக்கணும் இப்போ நீங்கள் எது ஃப்ரெண்ட்லாம் கொண்டு வந்துருங்க அப்போ என்ன வந்து பாருங்க காஸ் டென் ஃபைவ் பை டென்னு மைனஸ் ஐ சைனு டென் ஃபைவ் பை டென்னு அப்படியே வந்துடும் ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க மை டென் டென் கேன்சல் ஆகிடுச்சா ஸோ அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் மைனஸ் ஒன்று இன்ட்டு காஸ் ஃபையோட வேல்யூ மைனஸ் ஒன்று சரியா சைன் ஃபையோட வேல்யூ ஜீரோ அப்போ மைனஸ் ஜீரோன்னு வரும் ஸோ இப்போ ஆன்சர் பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும் ஸோ ஒன் இதுதான் உங்களுடைய ஆன்சர் சூப்பராக கண்டுபிடிச்சிட்டீங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை